இதோட ஒன்லைனரை பார்த்தலாம் வாங்க. ஒரு 14 வயசு ஸ்கூல் பொண்ணு என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்க கூடாதோ அது எல்லாமே அனுபவிக்கிறா. நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான கொடுமைகளை அனுபவிக்கிறா. வீட்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி எங்கேயுமே அவளுக்கு ஒரு துளி சந்தோஷம் கூட இல்லை. இப்படி இருக்க ஒரு கிட்னாப்பரால ஒரு நாள் கடத்தப்படுறா. அதுக்கப்புறமாவது அவளோட வாழ்க்கை மாறுதா இல்ல இப்படியே தான் இருக்க போகுதா? அவளோட வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது வருதா இல்லையா? அவ நினைச்ச மாதிரி அவளோட வாழ்க்கையில சந்தோஷங்கிறத கொண்டு வந்த அந்த பையனோட அவ சேர்றாளா இல்லையா அப்படிங்கறதா இந்த கதை. டிராமாவோட ஓபனிங் சீன்ல பிஸியா இருக்க டோக்கியோவை காட்டுறாங்க. அங்க ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு 14 வயசு பொண்ணு காணாம போயிட்டா. அவ தொலைஞ்சு 1 வீக் ஆச்சு. ஆனா அவ எங்க இருக்காங்கிறது யாருக்குமே தெரியல. அவ பேரண்ட்ஸ்க்கும் தெரியல. போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணை கடத்திருப்பாங்க அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. சீக்கிரமாவே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு போயிட்டு இருக்க அந்த நியூஸை வீட்டில் டிவியில் உட்காந்து ரெண்டு பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, ஹீரோவும் ஹீரோயினும் தான். ஹீரோவோட பேரு உனிசன். ஹீரோயின் சொல்றா, உனிசன் நீ தானே என்னை காப்பாத்தின, நீ ஒன்றும் கிட்னாப்பர் கிடையாது, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கவும். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அம்மா நீ எதுக்காக யாருன்னே தெரியாத என்ன இவ்வளோ நம்புற அப்படின்னு கேட்கவும், நீ என்ன இவ்வளோ லவ் பண்ணும்போது உன்னால் எப்படி என்ன ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட செவத்தை பார்க்குறா. அதில் ஃபுல்லாக இவ்வளோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. சொல்லப்போனால் இவளோட ஃபோட்டோஸாலேயே அந்த ரூம் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நியூஸில் அவள் அம்மா பேட்டி கொடுக்குறா, என் பொண்ணு காணாமல் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவள் எங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியல, நாங்கள் அவளை நினச்ச நைட்டெலாம் தூங்குறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. பக்கத்தில் அவளோட அப்பா சமாதானப்படுத்திட்டுருக்காரு. இந்த நியூஸை ஹீரோயின் கேட்டுட்டு, என்ன ஒரு நடிப்பு, என்னை இவ்வளோ காயப்படுத்தினதே இவ தான், ஆனால் எப்படி நடிச்சிட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை காட்டுறாங்க. அவளோட காலில் ஃபுல்லாக அங்கங்கே தடிப்பு தடிப்பாக இருக்குது, எல்லாமே அவங்க அடித்த காயம். நியூஸில் அந்த கிட்னாப்பர் சீக்கிரமாவே போலீஸால கைது செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹீரோயின் கேட்டுட்டு, உனிசன் நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? கேம் என்னன்னா பேரண்ட்ஸ் கிட்டயோ போலீஸ் கிட்டயோ இருந்து தப்பிக்கிறது தான். அப்படி நம்ம தப்பிச்சிட்டோம்னா ரெண்டு பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி தப்பிக்கலனா நீ நானும் சேர்ந்தே இறந்து போயிடலாம், இதுக்கு ஓகேவா அப்படிங்கிறா. என்னடா இவ எடுத்துனையும் எப்படி கேட்குறாளேன்னு பார்க்குறீங்களா? போக போகதான் உங்களுக்கு இவ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தா அப்படிங்கிறது புரியும். அதுக்கு ஹீரோ சொல்கிறா, என்னால் முடிஞ்ச வர நான் செய்கிறேன், கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நிச்சயமாக நம்ம இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே போலீஸ்காரங்களை கட்டுறாங்க. அவங்க ஒரு மீட்டிங்கை போட்டு சீக்கிரமாகவே இந்த பொண்ணு பிடிச்சாகணுண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரெண்டு பேரை கட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறவங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, சார் கடத்தப்பட்டு 72 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுல, அதனால் அந்த பொண்ணு ஏன் இறந்துருக்க கூடாது அப்படின்னு கேட்கவும், நீ ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறான்னு நினச்சிதான் நம்ம தேடணும், அதுதான் நம்மளோட வேலை அப்படிங்கிறாரு. இப்போ இங்கே ஹீரோ ஹீரோயினாக காட்டுறாங்க. ஹீரோ இருந்துட்டு, நான் சூப்பர் மார்க்கெட் போகிறேன், உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கவும், என்னது ஏன் கிட்டே கேட்குறீங்க, அப்போ நான் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. ஹீரோவும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். என்னோட லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம், என்னை கேட்டு எனக்காக எனக்கு பிடிச்சதை ஒருத்தர் செய்கிறாங்க, எனக்காக குக் பண்ண போகிறாங்க, அப்புறம் நான் எப்படி சந்தோஷப்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் கறியும் வேணும் அப்படிங்கிறா. ஹீரோவும், சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் கறியுமா, சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்போ ஹீரோயின் ஃபேஸே மாறிடுச்சு, அப்படியே சோகமாக படுத்துட்டா. பேரண்ட்ஸ் கிட்ட போனால் அவங்க என்ன சூசைடே பண்ண வச்சுருவாங்க, போலீஸோ என்ன தேடிட்டுருக்காங்க. இதே உனிசன் கூட இருந்தனா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் ஹீரோ சொல்கிறான், நீ என்ன இப்போ சூசைட் பண்ணிக்க போறியா அப்படின்னா நான் நினைக்கிறேன், நீ ஏன் கூட தான் இனிமேல் இருக்கணும்னு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், என்ன அப்படின்னு கவும், ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை ஹீரோயின் நினச்சிக்கிட்டு, இதுதான் என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன், என்ன ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான், ஆனால் எனக்கு இதில் அவ்வளோ நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. இப்போ இங்கே ஹீரோவை காட்டுறாங்க. அவன் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வர அங்கே தான் போலீஸும் நின்றுட்டுருக்காங்க. இவனை பார்த்ததும், என் பா தம்பி கொஞ்சம் நில்லு, நான் உன் பேக்கை செக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் பேக்கில் செக் பண்ணேன். அப்போ கரெக்டாக இந்த கேஸை டீல் பண்ணிட்டுருக்க ரெண்டு பேரும் வராங்க. அவங்க வந்ததும் இந்த விஷயமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் உடனே, இங்கே பாரு தம்பி, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா நீ தலையை குனிஞ்சு நடக்கக்கூடாது, புரிஞ்சுதான் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஹீரோவும் வீட்டுக்கு வந்து அதையெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க ஹீரோயின், உனிசன் இனிமேல் நீ என்ன பேர் சொல்லியோ கூப்பிடலாம், ஒரு நிமிஷம் இருக்கிற இரு, நீ தான் எனக்கு ஒரு பேர் வைக்கணும். ஹீரோவும், ஏன்னு கேட்க, நான் எனக்கு என் அம்மா அப்பா வச்ச பேரை தூக்கி எறிய போகிறேன், இனிமேல் நீ வைக்கிற பேரில் தான் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், அதனால நீ எனக்கு ஒரு பேர் வை அப்படிங்கிறா. எனக்கு அவ்வளோ நல்லா பேரெலாம் வைக்க தெரியாது அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் அந்த பேரை வச்சுப்பேன், ஏன்னா நீ என்னை காப்பாற்றின கிட்னாப்பர், நான் எப்படி வைக்காமல் இருப்பேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படி இப்படி திரும்பி யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு இப்போ ஒரு பேர் வைக்க போகிறேன், அது சாட்சி. இது ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தரும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறத
நீ பார்க்க போகிற அப்படிங்கிறான். இதை கேட்டதும் இவளுக்கு அவள் அம்மா பலார் பலார்னு அறையிறது ஞாபகம் வந்துடுது. அதனால ரொம்ப சோகம் ஆயிடுறா. ஹீரோ உடனே, அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் நல்ல பேர் எல்லாம் வைக்க மாட்டேன்னு சொன்னால் கேட்குறியா அப்படிங்கிறான். இவள் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு, இந்த நேம் ரொம்பவே அழகாக இருக்குது, இனிமேல் என்னோடய பேர் சாட்சி. புனிசன், இனிமேல் நீ என்னை அப்படியே கூப்பிடு சரியா அப்படிங்கவும். அவனும் ஓகே சாட்சி அப்படிங்கவும். ஹே சாட்சி அப்படிங்கவும். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு, உனக்கு இந்த ஃபோட்டோஸை பார்த்தா எதுவும் தோணலையா அப்படிங்கிறான். இல்லையே, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கவும் அவன் ஹீரோயின்ட்ட, ஆமாம் நீ ஏன் உன் முடிய கோண கோணையாக வெட்டியிருக்க அப்படிங்கிறான். இதுவா, இது என் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்க தான் எனக்கு இப்படி வெட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ரெண்டு பிள்ளைங்க தான் சேர்ந்து இவ்வளோ இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பாருங்களே, எவ்வளோ அடி வாங்கினாலும் என்ன பண்ணாலும் அவள் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் கூட இருக்காது. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா, அமைதியாகவே தான் இருப்பா. இப்போ ஹீரோ, சரி நைட் சாப்பாட்டுக்கு நேரம் இருக்கல, அதனால நானே உன்னோட முடியை வெட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவளை உட்கார வச்சு ஒவ்வொரு முடியை எடுத்து வெட்டிட்டு இருக்கும்போது அவளோட ஷோல்டரில் ஒரே காயமாக இருக்குது. அப்போ ஹீரோ அந்த கத்திரிக்கோளை அவன் முன்னாடி காட்டி, சாட்சி என்னால் இதை வச்சு உன்னை ஹர்ட் பண்ண முடியும், உனக்கு இதை பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவளோட அம்மா ஒரு பாட்டில் உடைச்சி அவளை குத்துற மாதிரியே நீட்டுறாங்க. என்னோட உணர்ச்சி எல்லாமே சேர்த்து போச்சு, என் வீட்டில் இருக்கும்போதும் நான் வழியை உணரவே இல்லை, சப்போஸ் நான் உணர்றேன்னா அப்போ எனக்கு ப்ளீடிங் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவளோட டெஸ்ட் பேப்பரை காட்டுறாங்க. அதில் 82 marks போட்டிருக்கு. அந்த மார்க் வாங்கினதுக்கு தான் இவளுக்கு இப்படி அடி விழுந்துட்டுருக்கு போல். இப்போது இதை சொல்லிட்டு, ஸோ நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இது சிரிச்சுட்டு சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ உன்னையே நேசிக்க கற்றுக்கோ. யாராச்சும் உன்னை காயப்படுத்துறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ அந்த இடத்த விட்டு ஓடு, ஹெல்ப்னு சொல்லி அழு. நீ இந்த காயத்தையெல்லாம் வாங்கிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புரிஞ்சுதா அப்படிங்கவும் சாரி அப்படிங்கிறா. நீ இப்போ சொல்ல வேண்டியது சாரி கிடையாது, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ தேங்க்யூ சொன்ன அப்புறம் அவள் அவளுக்காக சமைச்சு கொடுக்குறத அவ்வளோ ருசியாக சாப்பிட்ருக்கா, இப்படி ஒன்றா சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் அவள் அம்மா சாப்பாட்டை தரையில் கொட்டுறாங்க, அதை தான் இவ எடுத்து சாப்பிட்ருக்கா. இதை நினச்சி இவ சிரிச்சுக்கிட்டே, உன்னிசன் இனிமேல் நம்ம ஒன்றாவே சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு அவன் அப்பா சொன்னது தான் ஞாபகம் வருது. இந்த உலகத்தில் யாராலையும் தனியாக வாழவே முடியாது, நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறமா நீ இதை உணர்வே அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஹீரோ நினச்சிட்டு, ஆமாம் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிறான். இப்போ ஹீரோயின் அந்த ஃபோட்டோஸில் ஒரு சன்செட் ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு உன்னிசன் உனக்கு இந்த சன்செட் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன், நான் இந்த சன்செட்டை எவ்வளோ வெறுக்க முடியுமோ அவ்வளோ வெறுத்தாச்சு, இப்போ எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறான். அவள் உடனே, எனக்கு இந்த சன்செட்டே பிடிக்காது, ஏன்னா அந்த டைமில் தான் நான் வீட்டுக்கு போவேன். இந்த சன்செட்டை பார்க்குறது எல்லாமே மனுஷங்களோட மனசை பொறுத்ததில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறா. இதை ஹீரோ கேட்டுட்டு, சாட்சி உனக்கு நிஜமாவே 14 தானா அப்படிங்கிறான். பின்ன பதா தெரியலையா அப்படிங்கவும், ஆமாம் ஆமாம் பார்க்கத்தா 14 மாதிரி இருக்கு, ஆனால் பேச்செல்லாம் 60 கிளவி மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின் உடனே, அப்போ நான் அழகாக இல்லைன்னு சொல்கிறியா அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ அவள் தலைமையில் அழகாக கை வச்சு தட்டி கொடுத்துட்டு, நான் உன்னை பாராட்டுனேன் சரியா அப்படிங்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு அவன் தலைமையில் கை வச்சதோ அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போ நீ என் தலைமையில் கை வச்சல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதனால் வரைக்கும் என்ன யாருமே இப்படிலாம் பண்ணதே இல்லை, திரும்ப பண்ணுறியா திரும்ப பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அவனும் அவள் தலைமையில் கை வச்சு, சாட்சி ரொம்ப நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணு, டேலண்டான பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட அவள் அனுபவிச்சதே கிடையாது. அப்புறம் உடனே ஹீரோயின் கேமராவை எடுத்துகிட்டு வந்து, இனிமேல் இந்த இடம் ஃபுல்லாக நீயும் நானும் சேர்ந்து இருக்க ஃபோட்டோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே போலீஸை காட்டுறாங்க, அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து ஹீரோயின் எங்கேயும் நடந்து போகிறத கண்டுபிடிச்சிட்டானுங்க. அடுத்த நாள் ஹீரோயின் டிவியை பார்த்துட்டு, உன்னிசன் நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ அதுக்கு, வெளியெல்லாம் நிறைய கேமரா இருக்குமே, போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறான். ஆமாம்ல அப்படி கண்டுபிடிச்சிட்டா நம்ம கல்யாணம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சோகமாயிடவும், சரி சரி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அதிகமாக கேமராஸெல்லாம் இருக்காது, ஸோ நம்ம அங்கே போகலாம் சரியா அப்படிங்கிறான். ஸோ நம்ம டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஆனால் நீ என்னை விட எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ண என்னாலோ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக அப்படின்னு அவ்வளோ சொல்கிறா. அப்போ நம்ம பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு அவளும் ஒரு பைய மாதிரி வேஷத்தை போட்டுட்டு வெளியே கிளம்ப அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்போது ஹீரோவே அவள் கையை பிடிச்சி அழகாக வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவனோட வாய்ஸ் ஓவரில், இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே அம்மாவை கட்டுறாங்க. அந்த போலீஸ் ரெண்டு பேரும் இங்கே வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ஃபோட்டோவை எடுத்து அம்மா கிட்ட கொடுக்குமோ. அவங்க வாங்கினதும், என் பொண்ணு எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியல, அவள் என்னதான் சேஃபாக இருந்தாலும் ரொம்பவே காயப்பட்டிருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸும், இல்லை இல்லை மேடம்,
உங்கள் பொண்ணை கிட்னாப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணல, நாங்கள் சும்மா கெஸ் தான் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும். என்ன நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக என் பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லி அவங்க ஃபேஸே மாறிடுச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கை கோத்துக்கிட்டு வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ வழியில் இருக்க மிட்டாய் கடை பாட்டி ஹீரோவை பார்த்துட்டு, உன்னிசன் உள்ளவா உள்ளவா, அந்த பையனையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஹீரானு தான் சொல்கிறாங்க, அவளும் உள்ள வந்து நின்றுட்டு அங்கே இருக்க ஒரு ரிங் இவளுக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் அவங்க கிட்ட கேட்கல. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஒரு பொண்ணை கூட கடத்திட்டு போயிட்டாங்களாம்ப்பா, பாவம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, சந்தோஷமாக இருந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லவும். அதுக்கு ஹீரோ, பாட்டி கண்டிப்பாக அவளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே வரான். பார்த்தா அந்த ரிங்கையும் அவளுக்காக வாங்கி கொடுத்துட்டான், அதை வச்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டுருக்கா. அப்போ கரெக்டாக இவளை புள்ளி பண்ண அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு, அதை பார்த்தது இவளுக்கு பயம் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி போயிட்டு இவ்வளோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வராங்க. அப்போ ஹீரோ, ஏன் என் தம்பிக்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் சொல்லணுமா அப்படிங்கவோ அந்த பிள்ளைக்கு ஓடிடுச்சு. இப்போ ஹீரோயினும் சோகமாகவே வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், சாச்சி இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷங்களே கிடையாது, எல்லாருக்குமே கவலைங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லவோ, அப்போது நீயுமா அப்படிங்கிறா, ஆமாம் நானும் தான், நீ உன் ஃபீலிங்ஸை யாராச்சும் கிட்டே ஷேர் பண்ணு, உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலோ அதை என்கிட்ட சொல்லு, உன்னோட பாதி கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், அதனால நீயே போட்டு குழப்பிட்டுருக்கூடாது சரி அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே போலீஸ்காரங்க டீச்சர் கிட்டே வந்து கேட்குறாங்க, அவளை யாராச்சும் ஏதாச்சும் தொல்லை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்க வீட்டில் குடும்பம் பண்ணுறாங்க, நானும் அதை மறைச்சிட்டு இல்லை இல்லை அவள் லைஃபே நார்மலாக தான் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறான், நீ தான் என் வாழ்க்கையிலேயே ஹாப்பினஸ் கொடுத்தவன், நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படிங்கிறான். நான் உனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல சாட்சி அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இல்லை இல்லை நீ தான் எனக்காக ஃபஸ்ட்டு குக் பண்ணவன், தலையை தட்டி கொடுத்தவன், நீ தான் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே கொண்டு வந்த, அதனால உன்னிசன் எனக்கு எப்போவுமே இந்த ஹாப்பினஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறா. அவனும், கண்டிப்பாக உன்னோட கஷ்டத்தை எவ்வளோ அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீ அனுபவிச்சுட்டு, அதனால இனிமேல் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை விட இந்த உலகத்தில் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க, பெரிய வீடு வகை வகையான உணவு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க, நான் தான் உனக்கு கம்மியான சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறான். அவள் உடனே ஹீரோவாக ஹக் பண்ணிவிட்டு, நம்மக்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், பெரிய வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ ரொம்ப சூப்பராக சமைக்கிற, அந்த ஒரு வீடே போதும் ஒரு ரூமே போதும், நம்ம ரெண்டு பேரும் அதில் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போது 98 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவளோட அப்பா கிட்ட டெஸ்ட் பேப்பரை கொடுக்கவும், அவர் பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் போயிட்டாரு, இவ்வளோ என்னடா எதுவும் பேசாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க, அவள் அம்மா பிளேட்டை தூக்கி வீசுறா, ஜஸ்ட் மிஸ்ஸு, ஆனாலும் அவளுக்கு காயிடுச்சு, அந்த ரெண்டு மார்க் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்கள பார்த்தாலே ஒரு சைக்கோ மாதிரி இருக்குது, அவள் அப்பாவுக்காக தான் அவங்க அம்மா இப்படி பண்ணுற மாதிரி தோணுது. அடுத்த நாள் ஸ்கூலில் அந்த ரெண்டு பிள்ளைங்களோட டெஸ்கில் செத்துப்போன்னு சொல்லி எழுதிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு சோகமாக நின்றுட்டுருக்க அந்த டீச்சர் வந்து, உனக்கு இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா, என்ன நேரமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு 5:30 அவள் தனியாக ஒரு ரூமில் இருக்கா, அந்த ரூம்குள்ளே இவன் கதவை சாத்திட்டு வந்து, இவனாச்சும் நல்லவனாக இருப்பான்னு பார்த்தா இவனும் ஒரு கேடு கட்ட டீச்சராக இருக்கான். இது ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதனால் ரொம்ப சோகம் ஆகிட்டு, சப்போஸ் என்னை திரும்ப அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னோட சந்தோஷம் போயிடும், அதனால் இந்த சந்தோஷமே எனக்கு போதும், இந்த சந்தோஷத்தோடு என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அந்த பாலத்து ஓரத்தில் ஏறி நின்று சிரிச்சுக்கிட்டே, உன்னிசன் உன் கூட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நீ எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டே கையை விட்டுட்டா அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கா. அப்போ அவளோட வாய்ஸ் ஓவரில், உன்னிசனோட கேரக்டர் என்னன்னு எனக்கு ஃபுல்லாக தெரியாது, ஆனால் அவன் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்தான், அந்த சந்தோஷம் மட்டுமே எனக்கு போதும், அதுவே என் வாழ்க்கையில் ஒரு நல்ல மெமரிஸாக எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு மூடுறா. பார்த்தா ஹீரோ பிடிச்சிட்டான், சாட்சி இப்போதுக்கு நீ இந்த வேலையை பண்ணுற, ஒழுங்காக என் கையை பிடி அப்படிங்கிறான், ஆனால் அவள் எதுவுமே பேச மாட்டான். சாட்சி என் வாழ்க்கையில் எல்லாமே நீ தான், நீ மட்டும்தான் என் வாழ்க்கை, நம்ம இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கண்டிப்பாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம், தயவு செஞ்சு கையை பிடி அப்படிங்கும்போது தான் கையவே பிடிக்கிறா. அப்புறமா காப்பாற்றினதுக்கப்புறம், சாட்சி நீ என்ன முட்டாளா, எதுக்கு இப்படி பண்ணுற, எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படிங்கவும், இல்லை இந்த சந்தோஷம் எப்போவுமே நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், சப்போஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த சந்தோஷம் போயிடும்ல அப்படிங்கிறா. அப்புறம் அவள் தலையில் கை வச்சு, இனிமேல் என் லைஃப் லாங் உன்னை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான், அதனால் என் வாழ்நாள் முழுசாக உன்னை சந்தோஷப்படுத்திகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஹோப் வந்துருச்சு. இப்போ இவங்களோட ரூமை காட்டுறாங்க, இவளோட ஃபோட்டோஸ் மட்டுமே இருந்த ரூம் இப்போது இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோஸால் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஒரு குதிரை மாஸ்கை போட்டு ஒருத்தன், நான் தான் அந்த பொண்ணை கடத்தினேன், என்னோட சந்தோஷத்துக்காக அவளை கடத்தினேன், ஆனால் என்னோட சந்தோஷத்துக்கு அவள் மட்டுமே போதாது, இது மாதிரி நிறைய பேரை கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை ஹீரோ ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், உன்னிசனெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். கீழேயோ பேட் கமெண்ட்ஸாக தான் வந்துட்டுருக்கு, இவனை எல்லாம் சாகடிக்கணும், நீ எல்லாம் இதுக்கடா உயிரோடு இருக்கன்னு சொல்லி கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. நீ அவங்க சொல்கிற மாதிரி கெட்ட பையன் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் நான் கெட்ட பையன் இல்லை அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு இப்போ
மனசுல என்னதான் இவ இப்படி எல்லாம் சொன்னாலும் வெளிய உலகத்துக்கு நான் ஒரு குற்றவாளியா தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். இதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்றான், சாட்சி இப்போ ஒன்னு கெட்டு போகல, நீ உன் வீட்டுக்கே திரும்பி போயிடுறே அப்படிங்கிறான். அவன் தலையிலேயே தலைவனையை தூக்கி வீசி அடிச்சு, உனி சார் நீ என்ன லூசா, நான் உன் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கேன், நீ அதை புரிஞ்சுக்காம இப்படி திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இவ இப்படி கேட்டாலும் அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். சரி சரி ஃபீல் பண்ணாத, நீ சொல்ற வர நான் உன்னை விட்டு போக மாட்டேன், சாகவும் மாட்டேன், சரியா அப்படிங்கிறான். அப்போ அவ்வளோ ஹக் பண்ணிட்டு, சரி இப்போ ஏன் நீ இதை பத்தி பேசுன அப்படின்னு கேட்கவும், ஆமா நீ அந்த வீடியோ பார்த்து சோகமா இருந்தல அதனால தான் நான் உனக்காக பேசினேன், வாவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறான். இங்க போலீஸை காட்டுறாங்க. அவங்க அம்மா பேசினதுல போலீஸ்க்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அவங்க அம்மா மேல. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டீச்சர் என்ன பண்றானா, அவங்க அம்மாட்ட போய் ஏதோ சர்டிபிகேட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, உங்க பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடியே அவ கையில கால கழுத்துல எல்லா இடத்துலயுமே காயமா இருந்துச்சு, உங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாம இருந்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, அப்புறம் உங்க பொண்ணு காணாம போனதும் கூட எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் அந்த குதிரை மாஸ்க் போட்டவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதில் இன்டைரக்டாக ஹீரோயினுக்கு தான் மெசேஜ், நான் இப்படி பண்ணுறதை நிறுத்தணும்னா ஒழுங்காக நம்ம எப்போவும் மீட் பண்ணுற அதே டைமுக்கு அதே இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை ஹீரோயின் பார்த்துட்டு அப்புறம் ஹீரோட்ட வந்து, உன்னிசன் நம்மளை போலீஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டா நீ என் கூட சேர்ந்து செத்துருவல்ல, சரிவா நம்ம ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண போகவும் அவன் கொஞ்சம் தடுமாறுறான். ஆனாலும் ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த டீச்சர் காட்டுறாங்க, அந்த வீடியோவுக்கு கீழே 5:13 போட்டிருக்கு. அப்போ இவன் தான் அந்த மாஸ்கை போட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கான். இங்கே ஹீரோ, சாட்சி நான் முட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவள் தூங்கிட்டா. அப்போ ஹீரோக்கு, ஹீரோயின்ட்ட லாஸ்ட் டைமா நான் சாகுற வர உன்னை சந்தோஷப்படுத்திட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. நான் சொன்னது ஒன்றும் ப்ராமிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைனா நான் எப்படி இருப்பேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கடைக்கு கிளம்பிட்டான். அப்புறம் போகிற வழியில் தான் அவள் படித்த ஸ்கூல் இருக்குது. அங்கே அந்த டீச்சர் பையனும் நின்றுட்டுருக்கான். அப்போ ஹீரோ நினைக்கிறான், ஒருவேளை நான் அந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்திருந்தேன்னா சாட்சியை நான் காப்பாற்றிருப்பேனா அப்படின்னு நினச்சிட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரான் இப்படின்னு நினைச்சிட்டு இப்போ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா வெளியே போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க தம்பி கதவை திறப்பா கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதனால கதவை திற கொஞ்சம் உட்காந்து பேசல அப்படிங்கிறாரு அவன் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கவும் இல்லை இல்லை கொஞ்ச நேரம் தான் கதவை திற கதவை திறங்குறாரு அவன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன நீ சொல்றது பார்த்தா உள்ள ஏதோ இருக்கு போலயே ஒழுங்கா கதவை திற அ
பண்ணானே தெரியல. ஒரே ஒரு சன்செட் போட்டோ மட்டும்தான் இருக்கு. இதை போலீஸ் பார்த்துட்டு, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல்லப்பா, உங்ககிட்ட எதுவும் மறைக்கிறதுக்கு இல்லைன்னா தலையை குனிஞ்சு நடக்காதுன்னு. நீ இப்படி நடந்து போகவும் தான் சந்தேகப்பட்டு வந்தோ, பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி சரி, இந்த பொண்ணை நீ எங்காவது பார்த்தனா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவளோட நோட்டீஸை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இங்க அந்த ரெண்டு போலீஸை கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அம்மா மேலதான் அவருக்கு சந்தேகம் இருக்காச்சு, அதனால அவங்க கூப்பிடவும் இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த அம்மாவும் என்னாச்சு எங்க புள்ள பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கவும், இல்லை மேடம் சாரி, எங்களுக்கு இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்க பொண்ணு ரூமை செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ அவ ரூம்ல போய் நின்னுட்டு, உங்க பொண்ணை நீங்க கடைசியா பார்த்தது அவ ஸ்கூலுக்கு போகும்போது, அதாவது காலையில தான் பாத்திருக்கீங்க, அவ நைட் வீட்டுக்கு வரவே இல்லை, சோ காலையில பார்த்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்க. எப்பவும் 6 மணிக்கு வீட்டுக்கு வர பொண்ணு 9 ஆகியும் வரல அப்படின்னு சொல்லி நீங்க தேடி இருக்கீங்க. எங்க தேடியோ கிடைக்கல, அதுக்கப்புறமா நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படிங்கவும், ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்ட இதை திரும்ப திரும்ப கேட்கறேன் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்போ நீங்க உங்க பொண்ணை கடைசியா பார்த்தது காலையில மட்டும்தான் கரெக்ட் தானே அப்படிங்கவும், அவங்க அம்மாவை கொஞ்சம் தயங்கிட்டு ஆமா அப்படிங்கிறாங்க. இப்போ இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவ ஏதோ கேமரா செட் பண்ணி வச்சிருக்கான் போல. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் கத்தியை எடுத்துட்டு எங்கேயும் கிளம்பியிருக்கா. பார்த்தா அவளோட ரிங்கையும் கீழே விட்டுட்டு போயிருக்கா. இதை பார்த்ததும் ஹீரோக்கு அவ இவன்கிட்ட சொன்ன விஷயங்களோ அவ மேலிருந்து கீழே குதிச்சா இல்லையா அதுவும் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ரெண்டு போலீஸை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கேட்கறா, அம்மா நீங்க ஏன் திடீர்னு அவங்க ரூமை செக் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படிங்கவும், அதுவா அந்த பொம்பளை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவங்க சொன்னாங்க பொண்ணு காலையில ஸ்கூலுக்கு போனதோட சரி அப்படியே தொலைஞ்சு போயிட்டா வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்க, ஆனா அவ ரூம்ல அவளோட டெக்ஸ்ட் புக் நிறையவே இருந்துச்சு, அதனால அவ கண்டிப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொம்பளை மத்தவங்க கிட்ட குழந்தைய இழந்த ஒரு பேரண்ட்ஸா பாவப்பட்ட மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க இவளை பத்தி பேசும்போது நம்மளை கூப்பிட்டு வர வச்சிருக்கா. இவ இப்படி பண்றத பார்த்தா ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கவும், அப்படி அவங்களுக்கு என்ன இருக்கு மறைக்கிறதுக்கு அப்படிங்கிறா, அது எனக்கு தெரியல, ஆனா அவங்க பொண்ணு திரும்ப கிடைக்கணும்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல, தோ இந்த அளவுக்கு கூட அவங்க நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. இப்ப அந்த சாரை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் ஓபன் பண்ணிட்டு வந்திருக்கா. அவ வந்ததும் அவனை கட்டி பிடிச்சிட்டு, இது மாதிரி அந்த கிட்னப்பர் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டான், ஒரு ரூம்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சுட்டான், நான் ரொம்பவே பயந்துட்டேன், நான் உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணிருங்க, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம், நான் உங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறா.
அவன் எப்படி இதெல்லாம் நம்புவான்? என்ன நடிக்கிறியா? இப்படியெல்லாம் நடிச்சு அந்த வீடியோவை டெலிட் பண்ணதும் இங்கிருந்து ஓடிடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வரவோ அவ எடுத்து வந்த கத்தியை நீட்டி, நான் இந்த இடத்துக்கு சும்மா எல்லாம் வரல, இனிமேல் என் வழியில தலையிடாத, அப்படி வந்தனா உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிறா. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. இவ அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரொம்பவே வினோதமா நடக்க ஆரம்பிச்சு, அதனால இந்த வீடியோல தான் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சார் போட்ட வீடியோவை எடுத்து பார்க்கவும் அதுல அதே டைம்க்கு வரணும் அப்படின்னு இருக்கான். உடனே ஹீரோ அந்த வீடியோ எடுத்து அவ கிளம்பின டைமை பார்த்தா 5:30 கிளம்பி இருக்கா. ஹீரோ தான் அவ பின்னாடியே சுத்தி போட்டோவை எடுத்துட்டு இருந்தானே, அதனால அவனோட போட்டோஸை 5:30 மேல எடுத்திருப்பான் இல்லையா, டே டு டைமும் தான் இருக்கும்ல, அதனால அந்த டைமுக்கு மேலே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸை தேடி பார்க்கவும் அதில் ஒரு இடம் சிக்கிருச்சு. இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் ஹீரோவை பற்றி தப்பு தப்பாக சொல்லவும், நீ அந்த கிட்னாப்பர் பற்றி பேசவே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம், அவனை பற்றி இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு கேட்கவும், ஓ அப்போ அந்த கிட்னாப்பர் நல்லவன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டானா, அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கவும், ஆமாம் அதுக்கு என்ன, இப்போது நான் என்னோட சந்தோஷத்துக்காக அவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவன் அவனோட சந்தோஷத்துக்காக என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தான், இதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப், உனக்கு இதில் என்ன வந்துச்சு அப்படிங்கவும், ஏன்னா நான் தான் இப்போ அந்த உண்மையான கிட்னாப்பராக ஆக போகிறேன், நான் உன்னை இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி தான், நான் தாண்டா அவளை கடத்தின உண்மையான கிட்னாப்பர், டம்மி பையன் நீ எல்லாம் பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி அவனை பிடிச்சி அடிச்சு போட்டு இவளை உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மக்கிட்ட எல்லாம் தரமாட்டேன், நீ அவ கூட இருந்த போட்டோஸ் என்கிட்ட இருக்கு, என்னோட வழியில தலையிடாத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றா, அந்த கத்தி எடுத்து அவனை போடவே வந்துட்டா. அப்போ ஹீரோ தடுத்து, சாட்சி இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருக்காங்க, கையும் கிளம்ப உன்னை புடிச்சிட்டான்னு சொல்லி அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னா, ஹீரோ தான் போலீஸ்க்கு கால் பண்ணி நான் அந்த கிட்னாப்பர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அதனால நீ அவனை பத்தி கவலைப்படாத, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின், ஆமா எதுக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்காக அந்த இடத்துக்கு வந்த, சப்போஸ் நீ யாராச்சும் கிட்ட மாட்டிருந்தா உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கவும், சாட்சி நீ சொன்னதை மறந்துட்டியா, நீ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் தான் தப்பிக்கணும்னு சொன்னேன், அவங்க கிட்ட தான் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னேன், இந்த டீச்சரை நீ மென்ஷன் பண்ணல, அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்த அப்படிங்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஹீரோயின், நீ இந்த வழியில வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போற வழியில அழகா ஃபிளவர்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு நைட் ஆயிடுச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. என்னன்னு பாக்கறியா, இது ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாண மண்டபமா இருந்துச்சு, என்னோட பேரண்ட்ஸ் என்னை வெளியே விட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னா நான் இங்கே தான் வருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த இடம் யாருக்குமே தெரியாது, யாருமே இங்கே வரவே மாட்டாங்க, அதனால டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு வரா. இப்போ ஹீரோ கிட்ட, உனிசன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ அவள் சொல்கிறத நினச்சி பார்த்துட்டு, நான் தான் இன்னும் தப்பிக்கலையே, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்கவும், என்னால் அவனோட வீடியோஸை டெலிட் பண்ண முடியல, இப்போ உன் வீட்டுக்கும் என்னால் திரும்பி வர முடியாது, அதனால தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஏன்னா எப்போவுமே இந்த ஃபோட்டோஸ் என்கிட்டயே இருக்கணும்னு நான் நினச்சேன், உன் கூட எடுத்த ஃபோட்டோஸ் என் கூடவே இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் இது எல்லாமே சீக்ரெட்டாக எடுத்த ஃபோட்டோ, இதில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறான், இதில் நீ என் கூட இருக்க, இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே, இதை நான் மொமெண்டமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி வீசுறா. இங்கே அந்த போலீஸ்காரங்கள கட்டுறாங்க அந்த டீச்சரை பிடிச்சி, அங்கே இருந்த எஸ்டி கார்டில் இந்த ஃபோட்டோ எங்களுக்கு கிடச்சிது, ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இவன் அப்படி இப்படி நடிக்கவும், அவன் ஒரு கண்டாவே ஒரு வீடியோ பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, இந்த வீடியோவை உன்னோட பிசியிலிருந்து நீ அப்லோட் பண்ணியிருக்க, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுங்கவும், உங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, ஆனால் நான் இந்த கிட்னாப்பை பண்ணல, நான் கிட்னாப்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறானா, உனக்கு என்னை கடத்துறதுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் எதுக்காக என்னை நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறா. ஏய் நான் ஒரு கிட்னாப்பர், நான் பிளான் பண்ணி உன்னை கடத்திருக்கேன், நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கங்கவும், போய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்னை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கூட கிடையாது, ஆனாலும் நீ என்னை காப்பாற்றுறதுக்காக வந்த, இப்போ நான் நினைக்கிறேன் இவனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. இப்போ இங்கே அவளோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. அவளோட அப்பங்கிற சொல்கிறான், இன்னும் பிள்ளை எங்கே தேடியும் கிடைக்கலையே, இது உன்னோட தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், என்கிட்ட இந்த ஜீவனாம்சத்தையெல்லாம் எதிர்பார்த்துறாத, ஏன்னா இது உன்னோட தப்புங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கிறாரு. இப்போ ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் சபதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, உன்னிசன் நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னல உன்னோட லைஃப் லாங் என்ன சந்தோஷப்படுத்திகிட்டே இருப்பேன்னு, இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரையா அப்படின்னு கேட்குறா. அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து, சாட்சி இந்த கல்யாணமே ஒரு அர்த்தம் இல்லாததுன்னு நான் நினைக்கிறேன், இதே பழைய சாட்சியாக இருந்திருந்தா அவளுக்கும் இப்படி தான் தோணியிருக்கும், இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே ஒரு கற்பனையான சந்தோஷத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ இருக்க சாட்சி என்கிட்ட உண்மையான சந்தோஷத்தை எதிர்பார்க்குறா, அதனால தான் நீ என்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்க, நீ நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அது முடியாது, இப்போது நான் சொல்கிறத நல்லா கேளு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை கட்டுறாங்க. இதை ஹீரோவோட இன்டென்ஷன்ல இருந்து நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன இடிச்சிட்டா. அவ இடிச்சதுல என்னோட போன் கீழே விழுந்துருச்சு. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு எந்த பதிலுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டா. எடுத்து பார்த்தா என் போனும் உடஞ்சிருந்தது. போனை சரி பண்றதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. அதனால ஒரு கூலி வேலையை பார்த்து காசு சேர்த்தி போனை சரி பண்ணிட்டு வரவும் என் அப்பா இல்லாம நான் ரொம்பவே வெறுமையா இருக்கேன் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். அப்போ பக்கத்துல 2 பொண்ணுங்க சாட்சி மூஞ்சிலேயே தண்ணி ஏறிச்சு, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, ஃபர்ஸ்ட் சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவளை கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவ எதிர்த்து எந்த ஒரு பேச்சுமே பேசல, அமைதியாவே தான் இருந்தா. அவ இப்படி இருக்கிறத நான் ரொம்பவே வெறுத்தேன். அதனால அவளை ஒரு போட்டோவும் எடுத்தேன். அப்போ எனக்கு உன்னை பார்த்து பரிதாபமோ இல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் கூட எனக்கு கிடையாது. நீ மத்த பொண்ணுங்களில இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்த. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, எனக்கு பிடிக்காதத நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கே சளிச்சு போயிடும். அப்படிதான் உன்னோட போட்டோவை என் ரூம்ல ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி எடுத்து எடுத்து என்னோட ரூமே ஃபில் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் உன்னை வெறுக்கிறத நிறுத்தவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நைட்டு சாட்சி 98 மார்க்கோட ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே போனான். அவள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவள் வீட்டுக்குள்ளே போகும்போது அப்போ நான் நினச்சேன், இவன் என்ன மாதிரி கிடையாது, இவளுக்கு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் கிளம்பினேன். அப்போ கரெக்டாக அவளோட வீட்டில் அவளை அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவளோட உடம்புல அதிகமாக அடிபட்டிருந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இது எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்கறது தானே. இப்போ ஹீரோயின் இதையெல்லாம் கேட்டுட்டு அப்படின்னா நான் உன்ன மாதிரியே யாருமே இல்லாமல் இருக்கிறதால தான் நீ என்ன வெறுத்தியா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹீரோ சொல்றான், நான் முதலே சாகணும்னு நினைச்சேன், ஏன்னா எனக்கு வாழ்றதுக்கான எந்த ஒரு காரணமே கிடையாது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் சாகணும்னு நினைக்கிறேன் ஆனா எதுக்காக வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. நீயும் என்ன மாதிரியே சாகிறதுக்கு பயந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் நீயும் ரொம்ப சோர்வா உன் ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு வந்த. ஆனா உன் வீடு லாக் ஆயிருந்துச்சு. அப்போ நீ இனிமேல் உனக்காக வாழணும் அப்படின்னு நினச்சி உன்னோட புக்ஸை எல்லாம் கீழே கொட்டிட்டு அது மேலேயே ஏறி நடந்து ஒரு புது விதமான உணர்ச்சியோட நீ நடந்து போயிட்டு இருந்த. நானும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். அப்படி அந்த நைட்டு நீ போயிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ்காரனும் நிறுத்தி கேட்டான், ஏம்மா இந்த டைமில் சுற்றிட்டு இருக்க, வீட்டை விட்டு எங்கேயாவது ஓட பிளான் பண்ணிட்டியான்னு கேட்டபோது நீ சொன்ன, இல்லை சார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், எக்ஸாம் எழுதி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீங்க லேட் பண்ணா என்னோட ட்ரெயினும் மிஸ் ஆயிடும் அப்படின்னு போய் சொன்னேன். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் நீ ஒரு கீழே கிடக்குற பூனைக்குட்டியை எடுத்து அதுகிட்ட பேசின. நீயும் என்ன மாதிரி ஒரு அனாதையா, என்னதான் அவங்க என்னோட ரத்த சொந்தமா இருந்தாலும் அவங்க என்ன பாத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பூனைய மடியில தூக்கி வச்சுட்டு இனிமேல் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போகிறேன், எனக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா நான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது எனக்கு தோணுச்சு நீ என்ன மாதிரி கிடையாதுன்னு, ஏன்னா நான் ஒரு கோலை, என்னால் தற்கொலை பண்ணிக்க முடியாது ஆனால் நீ தைரியமாக தற்கொலை பண்ணிப்பேங்கிற முடிவை எடுத்த. அதுக்கப்புறமா போக எந்த இடமும் இல்லாததால் இப்போ நீ இங்கே இருக்க இடத்துல நீ அன்னைக்கு வந்த. நான் உள்ளே வரல ஆனால் வெளியவே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு கொடையோட ஜாலியாக நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊர் சுற்றிட்டு இருந்த. கடையில் போய் ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்தேன் ஆனால் உங்ககிட்ட காசு இல்லாததால் அந்த கடையை விட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு சாயங்கால நேரமாக நீ அந்த ஏரிக்கு போன, அந்த பூனைக்குட்டி அங்கேயும் இருந்துச்சு, அதை எடுத்து நீ என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, ஒன்றும் கவலைப்படாத ரெண்டு பேரும் ஒன்றாவே சாகலான்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரி என்னால் எல்லாத்தையுமே பண்ண முடியல அதனால நான் இப்போ சாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பூனைக்குட்டி எழுந்து ஓடிடுச்சு. அப்புறம் பார்த்தா அதுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்க. உனக்கும் பேரண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நீ ரொம்ப சோகமா, நான் வீட்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் யாருமே என்னை தேடவே இல்லை, யாருக்கும் என் மேலே அக்கறையே கிடையாது, அதனால இப்போவே நான் இதை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரிக்குள்ளே சூசைட் பண்ணுறதுக்காக இறங்கினேன். அப்போ எனக்கு தோணுச்சு நான் என்னதான் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், சாகதா துடிப்பேன், ஆனால் திரும்பவும் அதே சன்செட்டில் இன்னொரு இடத்தை நான் பார்க்க விரும்பலை, அதனால உன் கையை பிடித்தேன். அப்போ என்னை பார்த்து நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஒரு கிட்னாப்பர், நான் உன்னை கடத்த வந்திருக்கேன், நீ இப்போ சூசைட் பண்ண நினைக்கிறேன்னா நான் என் கூட உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் மனசில் ஓடிட்டு இருந்தது, இப்போ நான் சொன்னது மட்டும் உனக்கு பத்தாது, வேற என்ன சொல்லி உன்னை சூசைட்லேருந்து நான் விளக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்போ நீ சொன்ன ரொம்ப சந்தோஷமா நீ என்னை காப்பாற்ற வந்தியான்னு கேட்ட. நான் ஆச்சரியமா கிட்னாப்பர்னா உனக்கு என்ன மீனிங்னு தெரியுமான்னு கேட்கவும், ஓ எனக்கு தெரியுமே, குற்றவாளி தானே, போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு ரிஸ்க்கு தானே, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு நீ கேட்ட. நான் அதெல்லாம் ஓகே தான், உனக்கு விருப்பம்னா என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னோட ரூம்ல இருக்கலாம், ரொட்டேட் பண்ணா என்னோட கதவு ஓப்பன் ஆகிடும், ஸோ வெளியவும் நீ போகலாம், வீட்டில் இருக்க எந்த பொருளை வேணா நீ எடுத்து சாப்பிடலாம்னு சொன்னேன். அப்போ நீ என்னை நிறுத்தி எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்ட. அப்போதான் நான் சொன்னேன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு. இதுதான் என் வாழ்க்கையிலேயே சொன்ன ஒரு பெரிய பொய். இப்போ புரிஞ்சுதா நான் எதுக்காக உன்னை கடத்தினேன்னு. அதனால தான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் அர்த்தம் இல்லாதது. உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் உன்னை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது. நான் உன்கிட்ட இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தேன்,
அதனால நீ ரொம்பவே சந்தோஷமா இருந்த. ஆனா அந்த சின்ன சந்தோஷத்துக்காக நீ மறுபடியும் சாக போன. உன்னை எப்படி எந்த வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த டைம் நான் சொன்னது உண்மைதான். என்னோட லைஃப் லாங் உன்னை சந்தோஷப்படுத்திட்டே இருப்பேன். அப்புறமா உன்னை வாழ வைக்கிறதே என்னோட லைஃப் எய்ம் ஆயிடுச்சு. ஆனா இப்படி மாறினது கூட எனக்கு சந்தோஷம்தான். நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லவும், இதை ஹீரோயின் கேட்டுட்டு அப்ப நம்ம அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லவும், உனக்கு இன்னும் நான் சொல்றது புரியலையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, அப்படின்னா நான் இல்லாத ஒரு லைஃப் உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ல வர. ஆனா எதுக்காக நீ எனக்கு சாட்சின்னு பேர் வச்ச? நீ என்ன எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, நீதான் என்னோட மொத்த சந்தோஷம். ஏன் நம்ம டேட்டிங் அப்போ அந்த பாட்டி கிட்ட அப்படி சொன்னேன்? அப்புறம் எதுக்காக அந்த டீச்சர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக வந்தேன்? உனக்கு அது ரிஸ்க்னு தெரிஞ்சும் வந்தேன். அப்புறம் என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தப்போ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணேன்? இந்த மாதிரி கேள்விக்கு உன்னால உன் மனசாட்சிக்கே பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, இந்த லைஃப் உண்மையான சந்தோஷமா இல்லைனாலும் இப்போ நான் சிரிக்கிறேன், அழுகிறேன், கோவப்படுறேன், நான் ரொம்பவே மாறிட்டேன். நீயும் தான் மாறிட்ட உன்னிசன். நீ என்னை உண்மையா லவ் பண்ணல அப்படிங்கறது எனக்கு புரியுது. நான் முதல்ல நினைச்சேன் நீ என்கிட்ட இப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஆனால் பரவாயில்ல, நீ தொடர்ந்து உன்னோட ஹாப்பினஸ்க்காக என்னை யூஸ் பண்ணிக்கோ. நான் என்னோட சந்தோஷத்துக்காக உன்னை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட இந்த லைஃப்பை நீ சீக்கிரமாக முடிச்சுக்க நினைக்கிறேன்னு உனக்கு தோணலையா? இதை இவ்வளோ சீக்கிரம் முடிய நான் விடமாட்டேன் அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு இப்போ மனசில் நினைக்கிறா. இவன் கூட நான் வாழ்கிற வாழ்க்கை சீக்கிரமாக முடியக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு, உனக்கு இந்த லைஃப் பிடிக்கலல்ல, அப்போது கேம் ஓவர், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்துடலாம், உனக்கு ஓகேவா? இல்லைன்னா ரெண்டு பேரும் இதே லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறா. அவன் எதுவுமே பேசாதனால பாய் பாய் யூனிசன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட லைஃப்லாம் உன்ன நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தியை பக்கத்தில் குத்திட்டா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, யூனிசன் நீ என்ன பயந்துட்டியா? இப்போ நான் சித்தரக்கூடாது அப்படின்னு தானே நீ மனசில் நினச்சேன். நீ எப்படி வேணால் நினச்சிக்கோ, ஆனால் இன்னையில இருந்து நம்ம சாகிற டைம் வர வரைக்கும் நீ உன்னோட லைஃப்பை எனக்காக வாழணும் அப்படின்னு கேட்குறா அவன். எதுக்காக நீ இப்படி பண்ணுற? ஹீரோயின் அதுக்கு, சாகிறது அப்படிங்கிறது என்னோட கடைசி முயற்சி, ஆனால் நான் வாழணும்னு நினைக்கிறதுக்கான ஒரே ரீசன் நீ தான். அதனால என்னோட விருப்பத்துக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீயும் உன்னோட சந்தோஷத்துக்காக என்னை யூஸ் பண்ணிக்கோ. நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்குறா. ஹீரோ அந்த கத்தியை பிடுங்கி போட்டுட்டு, நீ கேட்ட இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிற வரைக்கும் தான் இந்த ப்ராமிஸ், அதுக்கப்புறம் நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. நீ என்னதான் சொன்னாலும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்க போகுது. ஹீரோயின் அதுக்கு, அந்த டைம் வந்துருச்சுன்னா நானே உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ப்ராமிஸும் பண்ண இப்போ ஒரு வெளிச்சம் வருது. இப்போ ஹீரோயின் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு அப்புறம் காசு இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்தா இல்லையா, அந்த ட்ரெஸ் கடைக்காரன் ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணுறதை பார்த்துருக்கான். போலீஸ் வந்து கேட்கவும், இது மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு ஒரு பையன் அவளை ஃபாலோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறமா போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஒருத்தன் ஓடி வந்து, ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான். இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? அது ஹாப்பினஸ்க்கான ஒரு கான்ட்ராக்ட். நாம ஏன் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அவன் வேணான்னு சொல்லவும், நீ தானே சொன்னேன் நீ வாழ்ற வரைக்கும் என்ன ஹாப்பியாக வச்சுப்பேன்னு அப்படின்னு கேட்கவும், சரி 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 அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின், ஆமாம் வெட்டிங் ரிங்க் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி தேடவும், ஹீரோயின் அவன் வீட்டில் போட்டு வந்துட்டாலும் அந்த ரிங்கை அதை எடுத்த ஹீரோ, நீ இந்த ரிங்கை ரூம்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிடக்கு, அதையெல்லாம் மிதிச்சுக்கிட்டே இப்போ நேராக ஹீரோயின்கிட்ட வரான். ஹீரோயின் கையில் அந்த ரிங்கையும் போட்டு விடுறான். இது நம்ம ஹாப்பினஸ்க்கான ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மனசில் நினைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு வெளிச்சம் வருது. பார்த்தா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா யாருமே இல்லை, ஒரே ஒரு ஃபோட்டோவும் அவள் எடுத்துகிட்டு வந்த பூவும் மட்டும் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ உளுந்தடிச்சு ஓடி வந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஏன் தூக்கி போட்டான்னு ஹீரோ கேட்கவும், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல அதனால் இனிமேல் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவளுக்கு ஹீரோ ஒரு மாஸ்க்கும் கொடுக்குறான். நம்மளோட லைஃப் லாங் நான் உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன், நான் உன்னை காப்பி பண்ணுற மாதிரியே இருக்குல்ல, எப்படி சொன்னேன் உன்ன மாதிரியே கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அவன் எப்படியோ இருந்துட்டு போகுது, ஃபஸ்ட்டு என்னை ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில், உன்னிசன் நீ சொன்ன நம்ம ரெண்டு பேருமே டிஃப்ரெண்டான பர்சன்னு, ஆனால் நீயும் என்ன மாதிரியே தான் அலோனாக இருந்தேன், அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு படியில் வேகமாக அவனுக்கு முன்னாடி ஏறி நின்று, வா நம்ம ஹாப்பினஸ் நிறைஞ்ச நம்ம ரூம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி அங்கே போலீஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க. இப்போ ஹீரோயின் அந்த வீட்டுக்கு திரும்பி போகாததால் ரொம்பவே சோகாயிட்டா. நம்ம ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் போட்டுக்கிட்டோம்ல, சோகமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். இப்போ அந்த போலீஸ் ரெண்டு பேரும் அந்த மிட்டாய் கடைக்கார பாட்டிக்கிட்ட தான் ஹீரோ ஹீரோயினோட ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பார்த்தா உள்ளதாக ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. நீங்கள் ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், நீ அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னல அவளுக்கான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும்னு, அது உண்மையாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பும் போது, இங்கே இருக்க மிட்டாயெல்லாம் கொடுக்குறீங்களா? திரும்பவும் ஃபுட்டெல்லாம் வாங்குறதுக்கான சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்க பொருளையெல்லாம் வாங்கிட்டு வரான். அப்புறம் ரெண்டு பேரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்பவே குஷியாயிட்டா. பக்கத்தில் கடல் வேற இருக்கு, அங்கே போய் ரெண்டு பேரும்
ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை ஒரு போட்டோவும் எடுத்துட்டு உண்மையா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் ஹீரோ நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நீ பத்திரமா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு, அதனால வெளியே வந்து நின்றுட்டு இருக்கா. அப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு வரவும் பயந்துட்டா. வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பவும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே என்னாச்சு ஏதாச்சும் நடந்துருச்சா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றா. பார்த்தா அவளுக்கும் ஹீரோயின் மாதிரியே கையில கழுத்துல காலில் அப்படின்னு காயங்களும் இருக்கு. ஹீரோயின் எதுவுமே பேசல. அப்போ அவ சொல்றா என்னோட பேரு மேகி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. அப்புறம் ஹீரோயினும் அவ பக்கத்துல உட்காந்துட்டு என்னோட பேரண்ட்ஸை விட்டு நான் ஓடி வந்துட்டேன், இப்போ ஒரு பையன் கூட இருந்துட்டு இருக்கேன், உன்னிசன் அதுதான் அந்த பையனோட பேரு அப்படின்னு சொல்லவும் அவ உடனே நான் அந்த பையனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அங்கே கட் பண்ணி இப்போ வீட்டில் காட்டுறாங்க, ஹீரோ சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனேயும் மேகின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா அவள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதனால தான் கூட்டிட்டு வந்தேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ எந்த ரியாக்ஷனுமே காட்டல. இங்கே அவளோட அம்மா அப்பாவை காட்டுறாங்க, டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து சீக்கிரமாக ஃபில் பண்ணு, ஆனால் நான் இன்னும் இதை ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எழுந்தது மேகிங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோ எந்த பதிலும் சொல்லாமல் எழுந்து போயிட்டான். அப்போ நியூஸில் ஒரு பேரண்ட்டை கத்தியில் குத்தி கொண்டுட்டாங்க, அவங்களோட எல்டர் டாட்டர் வேற எங்கேயோ மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கூட எந்த பதிலும் சொல்லாமல் வேகமாக அந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்கா. ஹீரோ பிடிச்சி நிற்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவளை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து வீட்டை விட்டு நீ எங்கேயும் வெளியே போகாத நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். இவன் மறுபடியும் சும்மா இல்லாமல் அந்த மேகி பொண்ணு கிட்ட வரா, நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு அம்மா அப்பாவை ஒரு பொண்ணு குத்திட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறா. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இதை நான் செஞ்சேன்னு நினைக்கிறியா, அதை நான்லாம் செய்யலை, உனக்கு ஒன்று தெரியுமா சாட்சி, 14 வயசான நம்மளால் தனியாக வாழ முடியாது, எப்போவுமே யாராச்சும் டிபெண்ட் பண்ணியதை வாழணும், இதுவே கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக நம்ம லைஃப்பை தனியாக வாழலாம். இங்கே ஹீரோவை காட்டுறாங்க, அவன் வீட்டில் வந்து பார்த்துட்டு ஹீரோயின் இல்லாததும் நீ இப்போ ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் இப்படி தான் வாழணும் அவசியம் இல்லை, வாழறதுக்கான இன்னொரு வழியும் இருக்குது, உன்னால் இப்படியே எவ்வளோ நாள் இருக்க முடியும், நீ இப்போது என்ன பண்ணணும்னா இதை முடிக்கணும், உன்னிசன் கிரிமினல் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை அப்யூஸ் பண்ணதை போலீஸ்கிட்ட சொல்லு, அப்போ தான் உன்னிசனும் ஃப்ரீ ஆவான், அதுக்கப்புறமா நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வாய்ப்பே இல்லை, நான் அங்கெல்லாம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நான் ஆல்ரெடி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் அப்படியே கீழே விடுறா. ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க வந்துட்டே இருக்கா. அப்போது தெரியாமல் அவளை தள்ளி விட்டு கீழே விழுந்துடுறா, அதில் அவளும் இறந்து போயிடுறா. கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சு உட்கார வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவ மேகி அங்கே இறந்து போயிட்டான், நான் எதுவும் பண்ணலை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே டீச்சரை காட்டுறாங்க, அந்த லைவ் டெலிகாஸ்டை தான் பார்த்துட்டு இருக்கான், அதில் ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு எடுத்துகிட்டு போகிறதும் நல்லாவே தெரியுது. இப்போ இங்கே ஹீரோவை காட்டுறாங்க, அவன் ஹீரோயின்ட்ட சொல்கிறான், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் மேகிங்கிறது யாரு, நம்ம வீட்டுக்கு யாருமே வரல, நீ தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த விழுந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, இவளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல, தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே படுத்து மயங்கிட்டா. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சு அவள் எழுந்ததும் ஹீரோவை பார்த்துட்டு பக்கத்தில் திரும்புறா, அந்த மேகி பொண்ணு உட்காந்துட்டுருக்கா. அப்போ இது எல்லாமே ஹீரோயினோட இமேஜினேஷன் தான், அவள் மனசில் என்ன இருக்கோ அதுதான் இப்படி அவளுக்கு வெளிப்பட்டிருக்கு. ஹீரோயினும் நினைக்கிறா, அப்போ இது எல்லாமே என்னோட மனசில் இருந்தது தான். ஹீரோவும் சொல்கிறான், அந்த பொண்ணு சொன்னதாக சொல்கிறது எல்லாமே நீ நினைக்கிறது தான், நீ ஒரு ஹாப்பி லைஃப்பை வாழ போகிற சாட்சி, அது உனக்கு சந்தோஷத்தை தரும், மேகியும் இதுதான் சொல்லியிருப்பான், நீ எதுக்காக அந்த டிவி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போனேன், நம்ம இந்த லைஃப்பை முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எழுந்து ஓடிட்டா. இப்போது ஹீரோக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது, சந்தோஷம் அப்படிங்கிறது காசாலையோ ஸ்டேட்டஸாலையோ வராது, நம்ம யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் ஹாப்பினஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இறந்ததும் அவனுக்கு ஞாபகம் வருது, அதே சன்செட்டில் ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா தண்ணியில் குதிச்சு இறந்துட்டாரு, இதனால தான் ஹீரோவுக்கு சன்செட் அப்படிங்கிறதே பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போ தான் அந்த ஃபோட்டோவும் எடுத்திருக்கான். இதை ஹீரோவும் நினச்சி பார்த்துட்டு என் அப்பா போனதுக்கப்புறமா என்னோடய லைஃப் மீனிங்லெஸ் ஆகிடுச்சு, ஆனாலும் சாட்சி இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ஃபோட்டோவையும் எடுத்து பார்த்துட்டு சாட்சி நீ சொன்ன மாதிரியே நான் ரொம்பவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோயின் தனியாக நின்றுட்டுருக்கவோ பார்த்தா அந்த டீச்சர் பையன் வந்திருக்கான், இவன் எங்கடா இங்கே வந்தான்னா அவன் அந்த நியூஸில் பார்த்துட்டான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு, அதனால் கையில் கத்தியோட அவளை போட்டு தலைவே வந்துட்டான். அவளை குத்த வரும்போது கரெக்டாக ஹீரோ பூந்து அவனோட கையில் அடிபட்டுருச்சு. இவனும் ஒரு சைக்கோவோ இருப்பான் போல, உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு சண்டை போட அந்த சண்டையில் கத்தி அந்த டீச்சரை குத்திடுது, அவன் செத்தாலும் உன்னை விடமாட்டேனான்னு சொல்லி அந்த கத்தியை அவங்க கையிலேயே பிடிச்சி விட்டான். இப்போ அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு சாட்சி கையை பிடிச்சி ஓடியே போயிட்டான். அப்போ ஹீரோயினோட இமேஜினேஷனும் நின்றுட்டுருக்கு, இதுதான் உன்னோட முடிவுனா நீ இனிமேல் ஹாப்பியாக இருப்ப சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் மறைஞ்சிட்டா. அப்போது சாட்சியும் மனசில் நினைக்கிறா, நான் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எனக்காக என்னை காப்பாற்றுறதுக்காக வர கை இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறா. இங்கே எப்பவும் போல லேட்டாக போலீஸ் வராங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இருந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, அதில் அந்த பொண்ணு போலீஸ் அவங்க ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இதில் இவ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா, கண்டிப்பாக இதை நம்ம பண்ணிதான் ஆகணுமான்னு கேட்குறா. அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு, அந்த பொண்ணு மைனர்,
20 வயசுக்கு கீழே எந்த குழந்தைங்க தொலைஞ்சாலோ பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்கணும், அதுதான் நம்மளோட சட்டம் அப்படிங்கிறாரு. இப்போ நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு குகை மாதிரி இருக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ, எதுக்காக நீ என் பின்னாடியே வந்த அப்படின்னு கேட்கவும், இது நான் சூஸ் பண்ணது, அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிறா. அப்போ ஹீரோ அவளை பார்த்து, சாட்சி நீ சொன்ன மாதிரியே நான் மாறிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில், என்னோட ஹாப்பி உனிசன், நான் ஹாப்பியாக இருக்கேன், இந்த ஹாப்பினஸ் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும், கடைசியாக என்னோட ஹாப்பினஸ் எது ஒன்றும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஹாப்பியாக வாழணுங்கிறத என்னோட ஆசை அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த நாள் நடந்து வந்துட்டுருக்க ஹீரோயின், நாளைக்கு நம்ம வெட்டிங்கில் அதுக்கப்புறம் நம்ம டேட்டிங் போகலாம் அப்படிங்கிற ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்கணும், தீம் பார்க் போகலாமா அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது ஹீரோ நினைக்கிறான், நான் இப்போவும் அவகிட்ட போய் தான் சொல்கிறேன், இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தா இப்போது அவளோட வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்க அம்மா அப்பாட்ட வந்து, இவளை கடத்தின கிட்னாப்பர் நான் தான் சொல்லி அவனை இன்ட்ரோ ஆகிட்டு, அவளோட அப்பா உள்ளவான்னு சொல்லி கூப்பிடவும் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துக்கிறாங்க. என்னோட பொண்ணை சேஃபாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு அப்போ சொல்லவும், அப்போது நீங்கள் என்ன போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கலையான்னு கேட்குறா. எங்களுக்கு எங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் சேஃபாக இருக்கணும்னு தான் நினச்சி வருத்தப்பட்டு இருந்தோம், ஆனால் அவன் நாங்கள் நினச்ச மாதிரியே நல்லா தான் இருக்கா, அதனால நாங்கள் போலீஸ்கிட்டலாம் சொல்லலப்பா அப்படிங்கிறாரு. ஹீரோ, நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், எதுக்காக நீங்கள் அவளை அப்யூஸ் பண்ணீங்கன்னு கேட்கவும், இல்லையே அப்படிங்கிறான், ஒன்றும் நடக்காத மாதிரி பேசாதீங்க, இதை நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நான் இவளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், ஒழுங்காக நீங்கள் பண்ண தப்பை ஏற்றுக்கோங்க. உடனே அவமா சொல்கிறான், இது எல்லாம் ஒரு இமேஜினேஷன், இங்கே நீ சொல்கிற மாதிரி எந்த ஒரு அபியூஸும் நடக்கலை அப்படின்னு சொல்லவும் ஹீரோ, அப்போது இந்த காயத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறான். அது நீ தானே அவளை கூட்டிட்டு போன இவ்வளோ நாள், நீ ஏற்படுத்தின காயந்தா அது அப்படிங்கவும் ஹீரோ உடனே ஃபோட்டோஸை எல்லாம் காட்டி, இது அவளை நான் கடத்துறதுக்கு முன்னாடி எடுத்தது, என்கிட்ட இந்த சாட்சியெல்லாம் இருக்குது அதனால ஒத்துக்கோங்க அப்படிங்கிறான். உடனே அவமா ஹீரோயின்ட்ட வந்து, இங்கே ஏதாச்சும் அபியூஸ் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறா. ஹீரோயினும் அழுதுகிட்டே ஏதோ பேச ட்ரை பண்ணுறா, ஆனால் அவளால் முடியல, திரும்பவும் அமைதியாக உட்காந்துடா. உடனே அவமா, இதே சாட்சியை வச்சு நான் ஒன்றா போட்டு கொடுத்துருவேன், டார்லிங் நீங்கள் போலீஸ் கூப்பிடுங்க அப்படிங்கிறா. அவன் அப்பங்கார உடனே, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அட்ரஸ் எல்லாம் மாற்றிட்டு போயிடுவோம், நீ போயிட்டு வந்தால் கூட அவளை திரும்ப கண்டுபிடிக்க முடியாது, திரும்ப பார்க்கக்கூட முடியாது, அதனால் ஒழுங்காக ஓடி போயிடுங்கிறாங்க. இதையெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு, தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா, அம்மா சொன்ன மாதிரி எந்த ஒரு அபியூஸுமே இங்கே நடக்கலை, அதனால் தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்னு கேட்குறா. இங்கே போலீஸை காட்டுறாங்க, அந்த பொண்ணு கிட்னாப்பரோட மொபைலை ட்ராக் பண்ணியாச்சு, ஒரு லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறான். இப்போ ஹீரோ கேட்குறான், ஏன் நீங்கள் அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட தரல, அவள் தலையை ஃபஸ்ட் டைம் நான் தொட்டப்போ எனக்கு புரிஞ்சுது, சாப்பிட்றது வெளியே போகிறது சந்தோஷமாக பேசுறதுன்னு ஒரு துளி சந்தோஷத்தை கூட நீங்கள் அவளுக்கு கொடுக்கல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்க, அவளுக்கு நான் கொடுத்த சந்தோஷம் கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கூட ஒப்பிட்டு பார்த்தா நான் ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணியிருக்கேன், இதையெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு அம்மா சொல்லவும் ஹஸ்பண்ட் முறைக்கிறாரு. ஹீரோ உடனே, இது எல்லாமே அவருக்காகவா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறா. அவள் பைத்தியக்காரி மாதிரி அழுதுட்டும் சிரிச்சிட்டும், ஆமாம் இது எல்லாமே நான் தான் பண்ணேன், நான் தான் அவளை அடித்தேன், எல்லா அபியூஸுமே இங்கேனா நடந்ததுன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ, தேங்க்யூ, நீங்கள் சொன்னது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நான் இதை இப்போ போலீஸ்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு பஸ் ஆட்சி போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உடனே ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அவளை குத்தணும் அப்படின்னு சொல்லி வரவும் ஹீரோ குறுக்க வந்துடுறான். இப்போ ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயின் உன்னிசன் உன்னிசன் சொல்லி கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில், இது எல்லாமே உன்னிசனோட பிளான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், வேணும்னே அம்மாவை கோவப்படுத்தி குத்த வரும்போது குறுக்க வந்து விழுந்து இவன் செத்துட்டான், இதுதான் அவன் சாகணும்னு தேடின வழி, எனக்காக சாகணும்னு சொல்லி அவன் செத்துருக்கான். எப்பவும் போல லேட்டாக போலீஸும் வந்துட்டு பிடிங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பிடிச்சிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் பிளான் போட்டு கொடுத்தவனேன்னு சொல்லி அப்பங்கரணியை அவன் மாட்டி விட்டுட்ருக்கா. இந்த ஹீரோயின், என்னோட சந்தோஷத்துக்காக அவன் இப்போ இறந்துருக்கான், நான் எதுக்காக சாகணும்னு நினச்சினோம், இப்போது அந்த காரணம் இல்லை, அந்த காரணத்தை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ ஹீரோ கடைசியாக ஹீரோயினோட தலையில் கை வச்சு, சாட்சி எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறந்துடுறான். இப்போ போலீஸ் கடத்தின பொண்ணை பிடிச்சாச்சு, கிட்னாப்பருக்கு தான் கொஞ்சம் காயாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஹீரோயின் இதை கேட்டுட்டு, எனது கிட்னாப்பரா, நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு அழுதுட்டுருக்கா. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோயின் ஒயிட் கவுனோட வரா. உனிசன், நீ சொன்ன மாதிரியே இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீ எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கேன், தேங்க்யூ. இப்போ அவள் ஹீரோவோட வீட்டில் தான் இருந்துட்டுருக்கா. எல்லாத்துக்கு அப்புறமா நான் ஒரு முடிவை எடுத்தேன், இது பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், என்னோட ஹாப்பினஸ் எப்போவுமே உன்னை கல்யாணம் பண்ணுறது தான் உன்னிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவையும் ஸ்டிக் பண்ணுறா. அப்படி இவங்க ரெண்டு பேர் மட்டுமே எடுத்த ஃபோட்டோஸை இப்போது இவ ஸ்டிக் பண்ணிட்டுருக்கா. அந்த ஃபோட்டோவை பார்த்து, ஹே உனிசன், இந்த டைம் இதை நம்ம ஃபாரெவர் ஆக்கிடலாம், அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே ரொம்ப ஹாப்பியான வெட்டிங்கை நடத்தலாம் அப்படின்னு இப்போது அழகாக ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸோட ஹீரோயின் வரா. இங்கே ஹீரோவும் மாஸ்க் இல்லாமல் இருக்கான், அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, அதுவும் அவன் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தா அந்த ரிங்கோட. அப்படியே ஒயிட் ஃபெதர்ஸ் எல்லாம் கொட்ட இவங்க கல்யாணமும் நடந்துட்டுருக்கு. இப்போது அந்த ஒயிட் ஃபெதர்ஸை மேலே காட்டிட்டு இப்போது கீழே காட்டுறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்புறம் இங்கே வீட்டில் போலீஸை காட்டுறாங்க, அவர் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு, பார்த்தா ஹீரோயினும் இறந்துட்டா. அப்புறம் கடைசியாக இவங்க இருந்த ரூமை இவங்க ஃபோட்டோஸ் இல்லாமல் காட்டி முடிக்கிறாங்க. இது ரொம்பவே ஹார்ட் ஃபார்மிங்கான ஒரு ட்ராமா தான்.
இந்த ட்ராமாவோட காமிக் வெர்ஷன் இன்னும் முடியலை. அதோட 10th வால்யூம் 2022 தான் எதுவும் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எனக்கு தெரியல, ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ராமாவும் எடுத்திருக்காங்க. அந்த காமிக் வெர்ஷனில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் அவனை விட்டுட்டு அவளோட வீட்டுக்கே போகிறா, நம்ம கண்டிப்பாக திரும்ப சந்திப்போம், நான் உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதோட அதை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதை முடிச்சிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எவ்வளோ பேர் அழுதிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்கும்போதும் சரி, ஸ்கிரிப்ட் எழுதும்போதும் சரி, ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, எனக்கு அழுக வந்து